ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வந்து சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். டெஃபினேட்டிவ் இன்டெஃபினேட் இன்டெக்ரல்ஸ் ரெண்டையும் சேர்த்தே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சம் பார்க்கலாம். எவால்வேட், எல்லாத்தையும் எவால்வேட்னா இவங்க கேட்பாங்க மோஸ்ட்லி. இன்டெக்ரேஷன் ஆஃப் 2e பவர் x ப்ளஸ் 3 cos x மைனஸ் x³ dx மைனஸ் x³ dx இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது? எனக்குமே வந்து இன்டகிரேஷனுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அது i ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டால் நல்லது, சரியா? i ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. 2e பவர் x ப்ளஸ் 3 cos x, இது வந்து ப்ராக்கெட் வரும், ஓகே, மைனஸ் x³ dx. சரி, இது ஒவ்வொன்றும் அங்கே ஃபார்முலா வந்து நான் அங்கங்கே சொல்லிடுறேன், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் x வந்து ஃபார்முலா e பவர் x தான். e பவர் x நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும்? e பவர் x தான் கிடைக்கும். அதே மாதிரி cos x இன்டகிரேட் பண்ணால் வெறும் sin x கிடைக்கும், வெறும் sin x. அதுக்கப்புறம் x பவர் n இன்டகிரேட் பண்ணால் x பவர் n+1/n+1, இதெல்லாம் ஃபார்முலா, சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம் போட போகிறோம். அப்போ 2 அப்படியே இருக்கட்டும். இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் x என்ன ஃபார்முலா சொன்னேன்? e பவர் x. அப்போ அந்த e பவர் x அப்படியே போட்டுருங்க. ப்ளஸ் 3 cos x டிஃபரன்ஷியேட் என்ன சொல்லியிருக்கேன்? sin x. அப்போ அவ்வளோதான், sin x. x பவர் n இன்டகிரேட் பண்ணால் x பவர் n+1/n+1. ஒன்றும் இல்லை, பவரில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதை அப்படியே கீழே போடுங்க, அவ்வளோதான். ப்ளஸ் சி போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படி விட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸ் தான் இருக்கும், ஓகே. 2 மார்க்ஸில் வரலாம் உங்களுக்கு. கொஸ்டின் பேட்டர்ன் 2 16 அப்படின்னு நினைக்கிறேன், சரி தெரில, பார்க்குறேன். அப்புறம் செகண்ட் ஒன், இந்த சம் பார்க்கலாம். இவால்வேட் இன்டகிரேஷன் ஆஃப் √x ப்ளஸ் x³/3/2 வச்சுக்குவோம். நம்மளே எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. x³/3/2 dx இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இதை ஈக்குவல் எடுத்துக்கலாம், அப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை எப்படி போடுறது அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் இதை √x வந்து நம்ம x^1/2 ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். x^1/2 ப்ளஸ் x³/3/2 dx ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா தான், x^n+1/n+1 தான். x பவர் இங்கே என்ன ஆயிரும்? 1/2+1. 1/2+1 என்ன வரும் பாருங்கள்? 1/2+1, 2 × 1 2, 2+1 3, 3/2 / 3/2 ப்ளஸ் அதே மாதிரி x³/3/2. 3/2 இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? இப்போ +1 போனால் என்ன வரும்? 2 × 1 2, 2+3 5/2, x⁵5/2/5/2 ப்ளஸ் சி போட்டுக்கலாம், இல்லைனா போடாமே இருக்கலாம், தப்பில்லை. இந்த 2 என்ன பண்ணலாம்? மேலே கொண்டு வந்துடலாம், இந்த 2-வை மேலே கொண்டு வந்துடுங்க. 2/3 x³/3/2 ப்ளஸ் 2/5 x⁵5/2 ப்ளஸ் சி, இதோட முடிச்சுக்கலாம், சரியா? இதோட முடிச்சுக்கலாம், தப்பில்லை. இதுவும் இது என்ன பண்ணுவாங்கன்னா, a³/3/2 அப்படி வந்துச்சுன்னா அதை a√a பிரிக்கலாம். என்ன அர்த்தம்னா, ஏக்கு பவர் 1, இதுக்கு வந்து 1/2, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 3/2 வந்துடும் அர்த்தம். அதே மாதிரி a⁵5/2 வந்துச்சுன்னா அதை a²√a போட பிரிக்கலாம். இங்கே 2, இங்கே 1/2, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 5/2 வரும். அந்த மாதிரி பிரித்து போடலாம், போடாட்டியும் தப்பு இல்லை, சரியா? அப்போ x√x போடலாம், இதை x²√x போடலாம், ப்ளஸ் சி போடணும் அவசியம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிளாக உள்ள சம் சொல்லிடுறேன், அப்புறமா ஃபார்முலா சம்மந்தமான சம்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் x⁻√x dx இந்த மாதிரி சம்மெல்லாம் அப்படி போடுறது. ஸோ கீழே √x இருக்குனால இது ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, x√x − 1√x அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x அப்படி இருக்கட்டும். இந்த √x மேலே வந்துச்சுன்னா இந்த √x வந்து நான் மேலே கொண்டு வர போகிறேன். √x பவர் 1/2 அர்த்தம், x⁻1/2 அர்த்தம், நல்லா ஏன் வச்சுக்கோங்க. இங்கே x அப்படி இருக்கட்டும், நல்லா கவனிங்க.
ரூட் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் பவர் 1 பை 2 அர்த்தம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மேலே கொண்டு வரும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை 2வாக மாறிடும். மைனஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் ரூட் எக்ஸ் மேலே வரும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை 2. புரியுதா? 1 பை எக்ஸ் பவர் 1 பை 2 அப்படி இருக்கும்போது, அது அப்படி இருக்குன்னா மேலே வரும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை 2. என்ன பவர் இருந்தாலும் சார், எக்ஸ் ஸ்கொயராக இருந்தாலும் மேலே வரும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 2 அப்படின்னு மாறும். இங்கே டிஎக்ஸ் சரியா? இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 1 பை 2 இருக்குது. 1 மைனஸ் 1 பை 2 எவ்வளோ வரும்? 1 ஆஃப் போச்சுன்னா ஆஃப் தானே, அப்போ எக்ஸ் பவர் 1 பை 2 வரும். மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை 2. இப்போ ஃபார்முலா, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்ன பண்ணுவோம், எக்ஸ் பவர் 1 பை 2 ப்ளஸ் 1 பை 1 பை 2 ப்ளஸ் 1. 1 பை 2 ப்ளஸ் 1 என்ன வந்திருக்கும், 3 பை 2 ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்கு 3 பை 2 மைனஸ், இங்கே என்ன வரும், எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் 1, மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் 1. அப்போ 1 ஆஃப் போச்சுன்னா ஆஃப் தான், அப்போ 1 பை 2 பை 1 பை 2 ப்ளஸ் சி. இந்த 2-ஐ மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ 2 பை 3, இந்த எக்ஸ் பவர் 3 பை 2 பிரிக்கலான்னு சொன்னேன், எக்ஸ் ரூட் எக்ஸ்னு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த 2 மேலே வந்துடும், பை 1 தேவையில்லை. எக்ஸ் பவர் 1 பை 2 என்ன சொல்லியிருக்கேன், ரூட் எக்ஸ்னு சொல்லியிருக்கேன் ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ ஃபோர்த் சம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கலாம், இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் இருக்கனால ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. புரியுதாது? ஓகே, இப்போது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், நீங்கள் சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. என்ன ஃபார்முலா, சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்று தானே, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 1 போட்டுடலாமா? அப்புறமா சைன் 2x ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. சைன் 2x தான் என்ன ஃபார்முலா, 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். அப்போது இங்கே 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி மாற்றிக்கலாம், சைன் 2x மாற்றிக்கலாம். சரியா? ஸோ அந்த மெத்தட் தான் போட போகிறோம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து நான் 1 போட்டுக்கிறேன், ப்ளஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பதிலாக சைன் 2x போட்டுக்கிறேன் டிஎக்ஸ். இதுக்கப்புறம் ஈஸி தான், 1 இருந்துச்சுன்னா ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்னு போடுங்க, அப்போது ஒய் இருந்துச்சுன்னா ஒய்னு போடணும். சரியா? இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் வந்து எக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் டிஒய்னா ஒய், இன்டகிரேஷன் ஆஃப் டிஜெட்னா ஜெட். அப்போ 1 இன்டு டிஎக்ஸ் டிஎக்ஸ் தானே வரும், இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் வந்து எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து ஃபார்முலா வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். அதே சைன் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் வந்துச்சுன்னா மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை ஏ, இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே கீழே எடுத்து போடணும். சரியா? ஓகே, அப்போது ப்ளஸ் சைன் 2x அப்போனா என்ன வரும், மைனஸ் காஸ் 2x, இந்த எக்ஸ் பக்கத்தில் 2 இருக்கா, பை 2 ப்ளஸ் சி. அப்போது எக்ஸ் ப்ரெசன்ட் மைனஸ் மைனஸ் காஸ் 2x பை 2 ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். அண்ணா ஃபோர்த் சம். ஓகே, ஃபோர்த் சம் முடிச்சாச்சு. சப்போஸ் ஃபார்முலா பேஸ்ட் சம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஐடியா பண்ணுறேன். ஃபிஃப்த் சம், காஸ் எக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ், இந்த மாதிரி சம் எப்படி போடுறது, இதெல்லாம் அடிக்கடி கேட்குற சம் தான். சரியா? ஸோ இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னா, இது ரெண்டாக பிரிக்கலாம்,
எப்படி cos x by sin squared x தனியாக பிரிச்சிருங்க ப்ளஸ் 2 பை காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டாக பிரிச்சிட்டனா கவனிச்சிட்டே வாங்க. இன்டெக்ரேஷன் ஆஃப் இந்த காஸ் எக்ஸ் அப்படி இருக்கட்டும், இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸை ரெண்டாக பிரிக்கலாம், சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் இங்கே வாங்க. உங்களுக்கு தெரியும் சின்ன கிளாஸில் டென்த்தில் படிச்சிருப்பீங்க, ஒன் பை சைன் எக்ஸ், ஒன் பை சைன் எக்ஸ் அப்படின்னா கொசிக்கன் எக்ஸ், அது ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் எக்ஸ் தான் கொசிக்கன் எக்ஸ். அதே மாதிரி காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா காட் எக்ஸ். இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து கொசிக்கன் எக்ஸ், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் வந்து காட் எக்ஸ். ஸோ இதை வச்சு தான் தசமம் நம்ம போட முடியும். அப்போது இங்கே ரெண்டாக பிரிக்கலான்னு சொன்னேன், இது அப்படி இருக்கட்டும், இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், டூ அப்படி இருக்கட்டும், ஒன் பை சைன் எக்ஸ்னா கொசிகன் எக்ஸ் சொன்னேன்னா இங்கே என்ன இருக்குது, ஒன் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ், டூ எடுத்துட்டால் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ஒன் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ்னு போட்டுக்கலாம், கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே கவனிங்க, காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் வந்து நம்ம காட் எக்ஸ்னு போட்டுடலாம், ஒன் பை சைன் எக்ஸ் வந்து கொசிகன் எக்ஸ்னு போடலாமா, ரெண்டு ஃபார்ம்லாமே நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒன் பை சைன் எக்ஸ்னா கொசிகன் எக்ஸ், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னா காட் எக்ஸ் ப்ளஸ் டூ கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். ஏன் நம்ம அப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டுக்குமே ஃபார்முலா இருக்குது இன்டெகிரேஷனில். நீங்கள் அந்த ப்ளஸ் டூவில் புக்கில் பார்த்தீங்கன்னா நைன்த் சாப்டரில் ஃபுல்லாக அந்த ஃபார்முலா இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே எழுதிடுறேன், இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ். இதுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் கொசிகன் எக்ஸ், அது கொசிகன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ், கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் எக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதுமாதிரி இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ், இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து மைனஸ் காட் எக்ஸ், மைனஸ் காட் எக்ஸ், அதாவது காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ், கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்டெகிரேலும் டிஃப்ரென்ஷியல் நான் ஃபார்மில் அந்த கான்செப்டில் ஒன்றா தான் கொடுத்துருப்பேன், அதை பார்த்தீங்கன்னாவே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அப்போது கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் வந்து என்ன சொன்னேன், மைனஸ் கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்டெகிரேஷனாக கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து என்ன சொன்னேன், காட் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்பப்போ நீங்கள் ஃபார்மில் மக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், லாஸ்ட்டில் மொத்தமாக பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. மைனஸ் கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ காட் எக்ஸ் ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல்.